அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி, தினசரி மக்கள் பயன்படுத்துகின்ற காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு உத்தரவாதமாக, அதுவும் ஒரே இடத்தில் கூடாமல், இன்றைக்கு மாநகர பகுதி என்றால் தூத்துக்குடியை பொறுத்தளவில் பேருந்து நிலையம் மற்றும் பள்ளி வளாகங்கள், கோல்பட்டி நகராட்சி போன்ற இடங்களில் இரண்டு மூன்று இடங்களாக பிரிக்கப்பட்டு மக்கள் ஒரே இடத்தில் கூடாமல் அந்த ஏற்பாடு செய்து, அதன் தொடர்ச்சியாக பேரூராட்சி பகுதியிலேயும் காய்கறி சந்தைகளை, பேருந்து நிலையங்கள் மற்றும் பள்ளி வளாகங்களை, அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி மக்கள் ஒரு இடத்தில் கூடுவதை தவிர்ப்பதற்காக நடமாடும் காய்கறி வாகனங்களை நமது மாவட்டம் முழுவதும் அத்தனை பேரூராட்சிகள், நகராட்சி, மாநகராட்சிகளில் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நான் முதலில் சொன்னது போல், இதற்கு ஒரே நிவாரணம் என்று சொன்னால், நாம் தனியாக இருப்பது, மக்கள் சுய ஊரடங்கை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல், இந்த நேரத்தில் கூட விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு, விவசாய பணிகளுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் தொடர்ந்து அந்த பணிகளை செய்வதற்கு அரசு உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றது. இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமாக இன்சூரன்ஸ், அது கூட சரியான நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் சொல்லி, இன்றைய தினம் அவருடைய கணக்கில் 3,86,00,000 ரூபாய் இன்றைக்கு நமது மாவட்ட விவசாயிகளுக்கு அவருடைய கணக்கிலே வர வைக்கப்படுகின்றது. அதில் வெங்காயம் பயிர் செய்தவர்களுக்கு 1,600 பேர்களுக்கு 2,72,00,000 ரூபாய் இன்றைக்கு அவருடைய கணக்கிலேயும், மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகள் 1,904 விவசாயிகளுக்கு 1,14,00,000 ரூபாய் ஆக மொத்தம் 3,504 பேருக்கு 3,86,00,000 ரூபாயை இந்த இக்கட்டான நேரத்தில் விவசாயிகளுக்கு அவர்களுடைய பெயரில் வைப்பு தொகையாக இன்றைக்கு வர வைக்கப்படுவதை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 19 பேர் டெல்லியிலிருந்து வந்தவர்கள், சில பேர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், இங்கே நமது மாவட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டவர்கள் ஒருவருக்கும் அப்படிப்பட்ட அறிகுறி இல்லை. பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் 19 பேரும் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். சில பேர் தனிமைப்படுத்தப்பட்டு 2,300 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் கண்டறிந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கின்றார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட இடத்திலே உள்ளவர்கள் வாழ்ந்த பகுதி இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு மிகவும் தீவிர கண்காணிப்பில் இருக்கின்றது. தொடர்ந்து பரவாமல் நடக்கின்ற இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையில் எடுத்து வருகின்றது. எங்கள் துறையைச் சேர்ந்த சினிமா துறையின் மூலமாக பிரபல முன்னணி கதாநாயகராக இருக்கின்ற அன்பு சோர் அஜித் அவர்கள் இன்றைக்கு 1.5 கோடி ரூபாயை வழங்கியிருக்கின்றார். அவருக்கு எங்கள் துறையின் சார்பாக முதலில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல் அனைவரும் இன்றைக்கு நாடார் உறவின்முறை சங்கத்தின் மூலமாக நான் வருகின்ற நேரத்தில் கோல்பட்டியில் 4,00,000 ரூபாயை வழங்கினார்கள். அதேபோல் நமது மாவட்டத்தில் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அஜித்தை பின்பற்றி கலைத்துறையில் உள்ளவர்கள் இந்த மக்கள் பேரிடருக்காக தானாக முன்வந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.